ஹாய் ஹலோ, வெல்கம் டு சௌரி ஐஎஸ் அகாடமி அலிபம் ஆண்டியா. அன்பாத தமிழ் நண்பர்கள் தோழிலே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இதை பற்றி மூலமாக என்ன போய் பார்க்க போனால், TNUS இருப்ப பிசி ஓவரால் கட்டாக பற்றி போய் பார்க்க போகிறோம். இது யாருக்காண்டினா ஜென்ரல் கேட்டகரி கேர்ள்ஸுக்கு மட்டும்தான். ஓகே, ஸோ அது போக ஹாப்பி உமன்ஸ் டே. அண்டு நம்மளுடைய சேனல் வந்து நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி தான், ஒவ்வொரு கேட்டகரி வயசாக வந்து நம்ம கட் ஆஃப் வந்து மாறும். அண்ட் ஒவ்வொரு கேட்டகரி வயசாக வந்து நம்ம கடந்த 3 உடம்பு நம்ம போட்டுருக்கோம். ஓகே, உங்களுக்கு தெரியலாம் தெரியும். ஸோ நீங்கள் சௌரி ஐஎஸ் அகாடமி சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவங்களுக்குரிய டவுட்டெல்லாம் வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய சேனல் வந்து இந்த கடைசி எண்டில் உங்களுக்கு எந்த விதம் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஸோ வாங்க வீட்டுக்கு போகலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக என்ன புதுசாக பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அதாவது இந்த பதிவில் வந்து நம்ம சௌரி ஐஎஸ் அகாடமியோட சின்ன முயற்சி என்னென்னா, TNUSLP மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தமாக வந்து நம்ம வீடியோஸ் போட்டுருக்கோம். அதாவது GK புக் பேக் கொஸ்டின் போட்டுருக்கோம். இது நிறைய பேருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்சது நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அப்போ தான் வந்து உங்களோட நாலேஜ் எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா கடந்த 15 அதாவது 2022-2021 கிட்டத்தட்ட 15 கொஸ்டின் வந்து வந்திருக்கு. ஓகேவா, எது மூலமாக ஷார்ட் வீடியோ மூலமாக தான். என்ன காரணம்னா, அங்கே என்னென்ன புக்கு லிஸ்ட்டு இருக்கோ அதையே தான் நமக்கு கொடுத்துருக்கோம். அதனால் வந்து கடைசி எண்ட் ஆஃப் த டேயில் வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண, அதாவது புக்கை வந்து டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து பார்க்க முடியாத காரணத்தினால இதை நம்ம அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ முடிஞ்சதில் வந்து இதுக்கு கொஞ்சம் ஆதரவு தெரிவிங்க. ஓகே, ஸோ வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் கேர்ள்ஸ். இந்த கடைசி எண்டில் வந்து உங்களோட மார்க் என்னென்னு தெரிவிங்க. ஸோ அது போக வந்து சின்ன ரிக்வஸ்ட், உங்களுடைய ஆன்சர்க்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஏன்னா நீங்கள் HSC-ல NSS-ல இருக்கலாம். ஸோ ஓவரால் ஓட மாறலாம், PhD நான் PhD கூட இருக்கலாம். ஸோ அதுவும் கூட மாறலாம். ஸோ மெயினாக வந்து இதுக்கு என்னென்னா, இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டீங்க, ஸோ ரிசல்ட் வர்றது வந்து உறுதி. ஓகேவா, அது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய சேனலில் வந்து நம்ம அதையே வந்து போட்டிருந்தோம். ஓகே, எந்த என்னைக்குன்ட்டு ரிசல்ட் வரும்போது நம்ம போட்டிருந்தோம். ஓகே, ஸோ 2022 வந்து வேகன்சியை பார்ப்போம், 2023 பார்ப்போம். 2021 நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா 2022 சம்மந்தம் இல்லை, 2022 2021 கேட்டகரி அதாவது கட் ஆஃபும் வேகன்சியும் சம்மந்தமே இல்லை. ஸோ 2023 வந்து அதுதான் வேகன்சி வந்து கொஞ்சம் அதிகம், அதாவது 783. ஸோ அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னு கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷாக்கெல்லாம் ஆக வேணாம், பட் இரு மேபி இருக்கலாம். ஓகேவா, ஸோ 1 ரெண்டு மார்க் வேணால் கூடலாம் குறையலாம். ஓகே, ஸோ நம்ம 70 கூட வச்சுருந்தா கூட நீங்கள் 73 அல்லது 68 அல்லது 70 தான். ஸோ ஏன்னா வேகன்சி கொஞ்சம் இதாக தான் இருக்குது, பட்டு இந்த இதில் வந்து எத்தனை பேர் NCC NSS வந்து நல்லா வச்சுருக்கான்னு தெரியல, அந்த எத்தனை பேர் ஃபுல் ஸ்டார் போட்டாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ சப்போஸ் நீங்கள் ஃபுல் ஸ்டார் போட்டிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கம்மா மார்க்கில் தெரிவிங்க. ஸோ உங்களோட ரிட்டர்ன் மார்க் தெரிவிங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இது வந்து எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் மட்டும்தான் தவிர, இது தான் வரும், 73 தான் வரும் கன்ஃபார்ம் அப்படின்னு எங்களால் சொல்ல முடியாது, நாங்களும் சொல்ல முடியாது, மற்றவங்களாலும் சொல்லவே முடியாது, எந்த ஒரு கோச்சிங் சென்டராலும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் உங்களுடைய ரிட்டர்ன் மார்க் ப்ளஸ் நீங்கள் எத்தனை ஸ்டார்ட் இது பண்ணிங்க, அண்டு உங்கள்கிட்ட என்னென்ன சர்டிஃபிகேட்டு, தனி மார்க் தனியாக இருக்கும். ஏன்னா NCC சர்டிஃபிகேட்டுக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட்டுக்கு மார்க் தனி, பி சர்டிஃபிகேட்டுக்கு மார்க் தனி, சி சர்டிஃபிகேட்டுக்கு மார்க் தனி. ஸோ அதனால் செக் பண்ணுங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ இவ்வளோதான் கைஸ். ஜல்லக்கட்டியாக இருந்தீங்கன்னா 71 73. ஓகே, ஸோ இது மட்டும் இல்லை, இதுதான் ஃபைனல் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஃபைனல் ஓவரால் அதாவது ஃபைனலி ஒரு வீடியோ போடுவோம். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த வீடியோவில் மாறுறக்கு சான்சஸ் இருக்குது, ஏன்னா இன்னும் நாட்கள் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு கேட்டகரி வயசாக நாங்கள் முடிச்சிருவோம். ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ எனி வைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் ஆன்சர்ஸ் ஃபார் மோர் வீடியோஸ். உங்களுக்கு வயசாக சந்தேகம் நீங்கள் தாராளமாக கம்மி ஆப்ஷன் தெரிவிக்கலாம். So thanks for watching and keep support, subscribe for more videos. Bye and take care. Jai Hind.